ஹாய் ஹலோ எவ்ரிவன், வணக்கம். நான் உதயச்சந்திரன், உங்கள் டாஃப்ல இருந்து. நம்ம டெய்லியும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் 10 விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் எஸ்ஐ போலீஸ்க்காக. இன்றைக்கி வந்து நம்ம பாலிட்டி பார்க்குறோம். பாலிட்டிமே நம்மளுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தாங்க. ஏன்னா எப்பொழுதுமே பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5-6 கொஸ்டின் வந்துடும். போன வாட்டி எனக்கு கம்மியாக தான் வந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக நிறைய கொஸ்டின் வரும். ஸோ பாலிட்டி மெயினான சப்ஜெக்ட், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் வாங்க. விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ப்ரொவைடட் ஃபார் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் தி காமன் ஹை கோர்ட் ஃபார் 2 or more ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ். அதாவது 2 or 2 மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து ஒரு பொதுவான உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற சொன்ன அமெண்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1956 அமெண்ட்மெண்ட் தான். இதுவே ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் திரும்ப 1942 அமெண்ட் 1976ல. அது மாதிரியுமே இதுலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட் போல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அமெண்ட். இதுக்கான ஆன்சர் என்ன, 1956ல 7th அமெண்ட்மெண்ட் தான் இதுக்கான ஆன்சர். அதாவது என்ன, ஒரு காமன் கோர்ட் இருக்கணும், ஹை கோர்ட் இருக்கணும், 2 or 3 பிரதேசங்களுக்கு வந்து ஒரு காமன் ஹை கோர்ட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த நம்ம 7 sisters சொல்லுவாங்கல்ல, நார்த் ஸ்டேட்லாம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 7 ஸ்டேட்டுக்குமே ஒரு பொதுவான ஒரு ஹை கோர்ட் தான் இருக்கும், எங்கே இருக்கும், கவுகாத்தியில் இருக்கும். அந்த மாதிரி சொல்ல வர்றது தான் எதுனா இந்த 7th அமெண்ட்மெண்ட். அடுத்த விஷயம் பாருங்கள், வாட் வாஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் செஷன்ஸ் அண்ட் டே கான்ஸ்டியூட் அசம்பிளி ஹாஸ் ஹேட். அதாவது அரசியல் சபை எத்தனை அவர் நடைபெற்றது, மேலும் எத்தனை நாட்கள் நடைபெற்றது. நம்ம அரசியல் சபை தெரியும், 1946 டிசம்பர் 9 ஆரம்பிச்சிருக்கும். அதில் வந்து எத்தனை அமர்வு நடந்துச்சு, எவ்வளோ நாள் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறேன். இது வந்து ஆக்சுவலாக டோட்டல் நாள் கிடையாது, ஆரம்பிச்சதுலேருந்து முடிவு வரைக்கும் உள்ள நாள் கிடையாது. அதாவது அட்டன் பண்ண ஒரு நாள் மட்டும்தான் இது. அந்தந்த டேஸில் அட்டன் பண்ணான்னு சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு 4 நாள் பண்ணியிருப்பாங்க, ஒரு செஷன் 4-5 நாள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக 161 சொல்கிறாங்க. அதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 செஷன் நடந்துருக்கும், 11 செஷன் 166. 12th செஷன் தான் லாஸ்ட்டு செஷனாக இருக்கும். அந்த இதுதான் லாஸ்ட் ஏதாவது இருக்கும். அந்த அரசியல் சபை வந்து நம்ம 1950ல் வந்து ஏற்றுப்பாங்களே, அந்த ஜனவரி 26 அதுதான் வந்து 12th இருந்திருக்கும். ஆனால் மொத்தமாக நடந்தது முடிவு வரைக்கும் நடந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 11 தான். மொத்தம் எத்தனை நாள், 166 நாள். ஆனால் மொத்தமாக வந்து அந்த டே மற்ற அந்த அமெண்ட்மெண்ட் இல்லாமல் மொத்தமாக டே சேர்த்தீங்கன்னா எத்தனை வருஷம், 2 வருஷம் வரும். 2 years 11 months 18 days. இதுதான் ஆக்சுவலாக டோட்டல் டே. அதாவது டிசம்பர் 9 1946 1949 எடுத்திருப்பாங்க, அதுக்குள்ளே வருது தான் அந்த இது. சரி, அடுத்த விஷயம் பாருங்கள், த அத்தாரிட்டி டு ஆல்டர் தி பவுண்டரிஸ் ஆஃப் ஸ்டேட் இன் இந்தியன் ரெஸ்ட் வித். அதாவது இந்திய மாநிலங்களின் எல்லைகள் மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்றவர் அல்லது அமைப்புன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடியரசு தலைவர் தான் போடுவோம், ஆனால் கிடையாது. இதுக்கு ஆன்சர் வந்து எதுனா நாடாளுமன்றம் தான். ஆக்சுவலாக பார்லிமெண்ட்டுக்கு தான் என்ன இருக்குன்னா, ஒரு மாநிலத்தோட எல்லையை வந்து மாற்றியமைக்கக்கூடிய பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா நம்ம நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் பிரித்தாங்களே, அதுக்கான பவரும் யார்கிட்ட தான் இருந்திருக்கும், பார்லிமெண்ட் தான் இருந்திருக்கும். சரி, இதுக்கான ஆன்சர் பார்லிமெண்ட். அடுத்து பாருங்கள், வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜுடிஷியல் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டட், அதாவது உலகிலேயே பெரிய நீதித்துறை வளாகம் உள்ள இடம்னு பார்த்தீங்கன்னா லண்டன், பிரிட்டனில் உள்ள லண்டனில் தான் என்னது உலகத்திலே பெரிய நீதித்துறை வளாகம் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தபடியாக பெருசுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹைகோர்ட் தான் அதுக்கு பெருசு. ஏஷியாவிலே மிகப்பெரியது வந்து சென்னை, அதேமாரி வேர்ல்டில் வந்து லண்டனுக்கு அப்புறம் பெருசுன்னா பார்த்தீங்கன்னா சென்னை தான். அடுத்து பாருங்கள், விச் ஆர்டிகல் ப்ரொவைட் ஸ்பெஷல் ரைட்ஸ் டு கவர்னர். அதாவது இந்த ஆர்டிகல், இதில் உள்ள ஆர்டிகல் வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 361 இது ஆக்சுவலாக கவர்னருக்கு மட்டும் கிடையாது, பிரசிடென்ட்டுக்குமே வந்து ஸ்பெஷல் பெறக்கூடிய கூட ஆர்டிகல் எதுனா இந்த 361. பிரசிடென்ட்டு கவர்னர் ரெண்டுக்குமே ஒரு காமனான ஆர்டிகல் தான். அதாவது இந்த அவங்களை வந்து ஒரு சட்ட பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு சட்ட பாதுகாப்பு எல்லா உரிமைகளிலிருந்தும் அவங்களுக்கு வந்து அரசு பண்ணுறதுலேருந்துலாம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியது தான் வந்து இந்த 361. யாருக்கு, கவர்னருக்கு அதுதான், பிரசிடென்ட்டுக்குமே இதுதான். அடுத்து பாருங்கள், விச் ஆர்டிகல் எம்போஸ் தி கவர்னர் டு ப்ரொமுலேட் ஆர்டினன்ஸ் டூரிங் ரெசெஷன் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். அதாவது ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசரத்தில், அதாவது அந்த அவசர காலம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, 356 போட்டிருப்பாங்களே அந்த காலத்தில், அப்போ அந்த டைமில் வந்து அவசர சட்டம் போடுவார், யார் ஆளுநர் போடுவார், அது வந்து எந்த சட்டப்பிரிவு எந்த ஆர்டிகல்னு கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 213 தான் ஆன்சர். இப்போ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து பிரசிடென்ட்டுமே வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் வந்து மாரி பார்லிமெண்ட் வந்து இப்போ நேஷனல் எமர்ஜென்சியில் போயிட்டுருக்கு அப்படிங்கும்போது அப்பயுமே ஒரு ஆர்டினன்ஸ் போடுவார், ஒரு அவசர சட்டம் போடுவார். அது என்ன ஆர்டிகல்னா அது வந்து 123.
இது யார், இது பிரசிடென்ட் போடுறது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இது கவர்னர் போடுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. 213 அப்படியே பாருங்கள், அந்த நம்பர் அப்படியே உள்டாக மாறி இருக்கும், இது இங்கேயும் இது இங்கேயும் வந்துருக்கும். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அது 123, இது 213. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏ 213. அடுத்து பாருங்கள், விச் ஆர்டிகிள் ப்ரொவைட் தி பிரசிடென்ட் தி சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் ஆஃப் தி யூனியன். அதாவது நம்மளோட இராணுவ தலை படை இருக்குது பார்த்தீங்களா, முப்படை இருக்குல்ல, அதுக்கான தலைவர் தலைமை தளபதி அப்படிங்கிற மாதிரி யார் இருக்குன்னா குடியரசுத் தலைவர் தான் இருப்பார். அதுக்கான ஆர்டிகிள், அதை சொல்கிற ஆர்டிகிள் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுன்னு பார்த்தீங்கன்னா 53-2 தான். இதுவுமே எப்படி நம்ம வச்சுக்கலாம்னா, நம்ம மொத்தம் எத்தனை இருக்குது, மூணு தானே இருக்குது, மூணு. அதாவது ஆர்மி இருக்குது, நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ முப்படை தானே சொல்லுவோம், அந்த முப்படைங்கும் போது மூணு தானே, அதனால 53. நம்மளுக்கு தெரியும் 52 யாரை பற்றி ஆரம்பிக்குது, 52 பிரசிடென்ட் பற்றி, பிரசிடென்ட் பவர்ஸ் பற்றினா ஆரம்பிக்குது. அப்படிங்கும்போது 53, அந்த மூணு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதான் முப்படை, அந்த முப்படைனா ஒரு மூணு அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கேன். இதுக்கு ஆன்சர்னா 53-2 தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் ஒரு மேட்ச்சு, 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், புஞ்சி கமிஷன், வெங்கடாச்சலைய கமிஷன் அப்படிங்களா, 86th சட்ட திருத்தம் குஞ்சு கமிஷன். இது எங்கே 86th சட்ட திருத்தம், எங்கே 86th சட்ட திருத்தம்னா இது 2002 வந்திருக்கும். மூணு உங்களுக்கு 86 தான் தெரியும், 86 தான் என்னது, அந்த எஜுகேஷன் கொடுக்கணும், அந்த 6 வயசுல 14 வயசுல வந்து கட்டாய கல்வி கொடுக்கணுங்கிற மாதிரி இருந்திருக்கலாம், அதுதான் வந்து 86th சட்ட திருத்தம். அடுத்து பூஞ்சி பார்த்தீங்கன்னா, பூஞ்சி வந்து 2007-1, இது வெங்கடாச்சாலய குழு வந்து 2000 அப்போ 2312 தான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்போ பூஞ்சி கமிஷன் வந்து எதுக்குன்னா, ஸ்டேட் அதாவது ஸ்டேட் சென்ட்ரல் இருக்குல்ல, இன்டர்னல் கவுன்சில் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய்ச்சிக்காக தான் ஒரு பூஞ்சி குழு கொடுத்துருப்பாங்க, இப்போ 2007 அமைச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சாலய குழு, வெங்கடாச்சாலய குழு எதுக்காகனா, நம்மளோட 1950 ஆரம்பிச்சிருந்துருப்போம், அரசியலமைப்பு வந்து எப்போ ஏற்றிருப்பாங்க 1950, அதுலேருந்து 50 வருஷம் ஆயிருக்கும், இப்போ 2000 வந்து 50 வருஷம் ஆயிருந்துருக்குமா. ஸோ இந்த 50 வருஷத்துக்குள்ள நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு, கான்ஸ்டியூஷன் நிறைய அமெண்ட்மெண்ட்லாம் வந்திருக்கும், இதை பற்றி ஆராயிரத்துக்கு தான். அதாவது இனிமேல் 50 வருஷமும் நல்லா இருக்கா, எல்லாமே ஓகேவா இருக்கா, இல்லை எதுவும் மாற்றலாமா, அதாவது அடிப்படையை மாற்றாம எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிக்காக தான் இந்த பூஞ்சி குழு வந்து 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அமைச்சிருப்பாங்க. யார்னா அந்த பீரியட்ல யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பா, அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். ஸோ அவர் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து 6000 அமைக்கப்பட்ட குழு தான் வெங்கடாச்சலைய குழு. எதுக்காக 50 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக 6000 அமைச்சிக்கப்பட்ட குழு தான் இந்த வெங்கடாச்சலைய குழு இப்போ 2000. ஆனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 50 வருஷம் இப்போ வெங்கடாச்சலைக்குள்ளும் 50 வருஷத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா 2000, 1950 50 வருஷம் இப்போ 2000 தானே, அந்த ஏர் கேட்டாங்கன்னா முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கலாம் 2000. அடுத்து பாருங்கள், மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் இன், அதாவது நிதி மசோதா வந்து எந்த அவையில் வந்து கொண்டு வரலாம், மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா மாநிலங்களே கொண்டு வரலாம், இதுலேயும் மக்களவையிலையும் கொண்டு வந்து மாற்றி மாற்றியுமே கொண்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணி பர்மிஷன் வாங்கி நம்ம மசோதா வந்து சட்டமாக மாற்றிடலாம். ஆனால் நிதி மசோதா மட்டும் யாருக்கே கொண்டு வரணும்னா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும், ஏன்னா நிதி மசோதா வந்து ஒரு நிதி சார்ந்த மசோதா ரொம்ப முக்கியமான மசோதா அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாநிலங்களே கொண்டு வர முடியாது, ஏன்னா மக்களவை மட்டும்தான் என்ன, மக்களவை தான் வந்து அதிக பவர் உள்ளது, ஏன்னா மக்களால் டேரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா, அதனால் மக்களவை மட்டும்தான் அதிக பவர் இருக்கும். ஸோ நிதி மசோதா வந்து எதில் வந்து இது பண்ணலாம், மக்களவையில் மட்டும்தான் நம்ம அறிமுகப்படுத்த முடியும். அடுத்து பாருங்கள், ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் பார்லிமெண்ட் இஸ் பிரசிடட் பை, அதாவது நாடாளுமன்றத்தின் இருவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து எல்லாருமே என்ன பண்ணுவோம், பிரசிடென்ட் தான் போடுவோம், ஆனால் பிரசிடென்ட் கிடையாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் ஆன்சர். இப்போ வந்து அவள் கூட்டுறது வேணால் வந்து அவராக இருக்கலாம், யாரோ பிரசிடெண்டாக வந்திருக்கலாம், ஆனால் அதுக்கு தலைமை இருக்கிறது யாராக இருப்பாங்க, சபாநாயகர். எதோட சபாநாயகர், மக்களவை சபாநாயகர் தான் அதுக்கு தலைமை வைப்பாங்க, ஏன்னா மக்களவை தானே, ராஜ்யசபா லோக்சபா, ராஜ்யசபா வந்து நம்ம மேலவின்னு சொன்னாலுமே நம்ம மக்களவை தான் என்னன்னு சொல்லுவோம், கீழவின்னு சொல்லுவோம், ஆனால் வந்து எதுக்கு அதிக பவர் இருக்குது, கீழவை அதாவது மக்களவைக்கு தான் அதிக பவர் இருக்குது, அப்படிங்கும் போது அதோட சபாநாயகருக்கு தான் அதிக பவர் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் யார் ரெண்டுத்துக்கு கூட்டம் இருக்குது, யாரும் தலைமை தாங்குவா, சபாநாயகர் தான் தலைமை தாங்குவார். சரி, நம்ம 10 வருஷம் நீங்கள் பார்த்துட்டோம், திரும்ப இன்னொரு வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம்.